முன்னாள் முதலமைச்சர் அவர் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிடுவதிலேயே அவருக்கு பல நிழல்களும் வேதனைகளும் இருந்தது. ஈரோட்டு கிழக்கு தேர்தலில் இரட்டையிலேயே வெற்றி பெறட்டும் சொல்லிட்டு போட்டியிலிருந்து நாங்கள் விலகினோம். அப்பொழுது என்ன சொன்னார்கள், ஓபிஎஸ்க்கு பயம் வந்துவிட்டது, தேர்தலில் போட்டியிடும் துணிச்சல் இல்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் ராமநாதபுரத்தில் நின்று இரட்டை இலை சின்னத்தை மூன்றாம் இடத்திற்கு தள்ளிவிட்டோம். இன்னும் சொல்ல போனால் அதிமுக கட்டுத்தொகையை டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அவர்கள் பெற்ற ஓட்டை விட 4 மடங்கு ஓட்டு அண்ணன் ஓபிஎஸ் கூடுதலாக பெற்றிருக்கிறார். அதனால வந்து இப்ப தாமரையில் நின்னார்னு வச்சுங்களேன், இவர் பாஜகவில் இணைந்து விட்டார் என்கின்ற ஒரு கருத்தை பரப்புவார்கள் அவர். அதனால என்ன சொன்னார்னா, பன்னீர்செல்வம் என்கின்ற எனக்கு இந்த மக்கள் ஒரு தீர்ப்பு தரட்டும், என் தனித்துவத்தை நான் இழக்காமல் நிற்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் நின்றார். அதனால தாமரையில் நின்னா கூட வாங்கியிருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா திரு நயினா நாகேந்திரன் இதே தேர்தலில் அங்கே போட்டிக்கிட்டு இரட்டைகளை சின்னம், அதாவது அதிமுகவினுடைய கூட்டணியோடு ஒரு போட்டியிட்டு பெற்ற வாக்குகளை விட மிக அதீதமான வாக்குகளை பலாபல சின்னத்தில் என்னை வாங்கியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் இருந்து இந்த சின்னத்தில் குழப்பங்கள் இல்லாமல் வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் திட்டமிட்டு வேலை செய்திருந்தால் வெற்றியை பெற்றிருக்க முடியும் என்பதுதான் யதார்த்தம். அதனால் அதில் தோல்வி என்ற கணக்கில் இந்த அண்ணன் ஓபிஎஸ்வருடைய முடிவை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை அரித்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளின் கூட்டணி பலம் வென்றிருக்கிறது. நாங்கள் என்ன நினைத்தோம், தலைவர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களில் இந்த கூட்டணி என்று சொல்லக்கூடிய அரித்மேட்டிக் தோற்றுவிடும், தலைவர்களின் செல்வாக்கு நின்று காட்டும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அது பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் தலைவர்கள் செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி என்பது மிக முக்கியம் என்பது தமிழகத்திலே நிரூபணமாக இருக்கிறது.